ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் அடைகிறதுக்கு எது தடையாக இருக்குது, அடுத்தது ஞானம் அடைய நமக்கு குரு தேவையா, இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு முதல்ல நான் யோசிக்கணும்ல. உண்மையாக தகுதி இருக்குது, ஏன்னா நான் உண்மையான ஒரு குரு கூட பல வருடங்கள் இருந்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கான தகுதியும் என்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே ஞானம் அடைந்த ஒரு குரு கூட வாழ்ந்திருக்கேன் கூட. ஸோ அதனால் எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது. ஸோ இந்த ஞானம் சார்ந்த விஷயத்தை எப்படி நம்ம அடைகிறது, உண்மையாக ஞானம் அடைகிறதுக்கு நமக்கு ஒரு குரு கிட்டேருந்து தீட்சை தேவையா, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அடையணுமா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஞானம் அடைய நம்ம வந்து பயிற்சி எடுக்கணுமா? ஸோ ஞானம் அப்படின்ற எதோ முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முக்தி நிலைன்னு சொல்லுவோம். இந்த முக்தி நிலையை அடைகிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம எப்படி அதை தயார் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை நம்ம தப்பு தப்பான ஒரு புரிதலில் தான் வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்மளை நம்மளே சிக்கிக்கிறோம் கூட. ஸோ ஞானம் அடைதல் என்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிகழவே மாட்டுது. ஸோ இந்த ஞானம் அடைதலை நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சோம் அப்படின்னா, நாம் விடுதலை பெற்று அந்த மோட்ச நிலையை நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா குருமார்களும் சொல்கிறாங்க. அடைந்தவர்களுடைய நிலையும் அப்படி தான் இருக்கும் கூட. ஸோ இந்த ஞானம் அடையிறதுக்கு தடையாக என்ன இருக்குது, இந்த மாதிரி இந்த என்லைன்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து போகிறது, இதை எப்படி நோக்கி நம்ம பயணம் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாகவே ஒரு புரியாத புதிராக இருக்குது. உண்மையாக அதுக்கு குரு தேவையா, இந்த மாதிரி இப்போ எக்கச்சக்கமான கேள்விகள், இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே நமக்கு தெரியல. ஸோ இதை வந்து ஒரு பயிற்சியை எடுக்கலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. இது பயிற்சி இல்லை, நீங்கள் பயிற்சிக்கு வந்தால் தான் தெரியும். இது ஒரு பெய்ட் செஷன் தான். ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா, வெறும் 10 ருபீஸ் தான் ஃபீஸு. ஆன்லைன் கிளாஸு, விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற 16ஆம் தேதி சண்டே ஈவினிங் 4 o'clock கண்டிப்பாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் உங்களுக்கு இருக்கும். கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா பல புரிதல் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஒரு சாதாரண நான் சொல்கிறத விட எனக்கு என் ஆசான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பிரம்மாண்டமான விஷயங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வேறு எதுவுமே தேவையில்லும் கூட. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். கண்டிப்பாக ஞானத்தை நோக்கி இல்லை, ஞானம் அடைகிறதுக்கான வழியை நோக்கி நம்ம போயிடுவோம். அது ஈஸியான முறையில் நம்ம அடைஞ்சிடுவோம் கூட. அதை புரிஞ்சிக்கிட்டால் போதும், தானாக வந்துடும். ஸோ ஃபீஸ் 10 ரூபா தான். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா 10,000, 20,000, 50,000, 1 லட்சம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை 10 ரூபாவில் சொல்லி கொடுக்க போகிறேன். அது 10 ரூபா எதுக்குன்னா, எதுவும் சும்மா சொல்லக்கூடாதுன்றதுக்கு ஒரே காரணம் தான், விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா இந்த குரூப் லிங்கில் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதாவது விருப்பம் உள்ளவர்கள் 10 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க, முடியாதவர்கள் அதையும் நான் ஃப்ரீயாகவே எங்களுக்கு எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.